இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலன் ஆகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியர்களின் முதலாம் நிருபம் 29 வார்த்தை இப்படி சொல்கிறது, கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூறி அறிவிப்பது நிமித்தமான உபத்திரவங்கள் பாடுபடுவதற்கும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த வேதாமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒருவேளை அவர் கிறிஸ்துவுக்கென்று பிடிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துவை இயேசு இரட்சகர் என்று தாமதமின்றி அறிவித்த பின்பு அவர் வெகுவாய் பாடுபட்டார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக அவர், நான் 39 முறை அடிக்கப்பட்டேன், நான் பலவிசை பட்டினியாய் இருந்தேன், ஒருவேளை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கும் பணியிலே நான் நெருக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும். ஸ்தேவானை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூறி அறிவிக்கின்ற அந்த பணியிலே அவன் மீது கல்லெறிந்து அவனை கொன்றார்கள். ஆனாலும் ஆண்டவரே, இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்முடைய தேசத்திலே அநேகர் பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும், ஏன் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறதையும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். கிரகாம் ஸ்டெயின் அவருடைய குமாரர் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவிக்கின்ற பணியிலே அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் என்பதை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேசத்திலே, குறிப்பாக வட இந்திய பகுதியிலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூறி அறிவிக்கின்ற பணியிலே, சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பணியிலே அநேகர் பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும், குறிப்பாக சிறைச்சாலையிலே துன்பப்படுத்துகிற அனுபவத்தையும் நம்முடைய சமகாலத்திலே அல்லது 2 முன்பு வரைக்கும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையாய் பின்பற்றுவோமே என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பலமாய் கூறி அறிவிப்போமே என்றால், அதிலே நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் மடிந்து போவதில்லை என்று சொல்லுகிற ஒரு அனுபவம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய விசுவாசிகளுக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டும் என்பது குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்க என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நான் இவ்விதமான பாடுகளுக்குள்ளும் உபத்திரவங்களுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் கிடந்தால் கவலைப்படாதிருங்கள், அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாய் நாம் பாடுபட வேண்டியிருக்கிறது என்பதாக வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் அந்த வழியிலே நின்று கொண்டிருந்தால் கவலைப்படாதிருங்கள், உங்கள் பேரில் தீமையான மொழிகளை சொல்லுவார்கள், உங்கள் பேரில் பொய்யை சொல்லுவார்கள், ஆனாலும் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு என்று சிறப்பான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் தொடர்ந்து இயேசுவுக்காய் பலமாய் ஓடுவோம். கர்த்தர் உங்களோடு கிடந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அநேக ஆத்துமாக்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக மீட்டுக் கொள்வார். அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே நிறைவாய் காணப்படட்டும். கர்த்தர் உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.